மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாருமே இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு எம்மதர்மர் கோயிலுக்கு நீ வரணும் கேப்டனுக்காகன்னு சொன்னால அவங்க வேண்டுகோள் ஏற்றி நீ போகிற ரூட்டில் அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிட்டு நீ அப்படியே நான் பண்ணிடுறேன். உடல்நிலை குறித்து பெரும்பான்மையான வதந்திகள் பரவுது, இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி? நிச்சயம் அது கண்டனத்துக்கு உள்ளாக்குன ஒரு விஷயந்தான் அது. கேப்டனை பற்றி வதந்திகளை வருது, அது மீடியாக்கள் சப்போர்ட் உங்கள் சப்போர்ட்டும் பெரும் பங்கு அதில் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸுக்காக கேப்டன் மிஸ்யூஸ் பண்ணுறதும் தவறு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் அவங்க வியூஸும் மக்கள் பார்வை ஏற்றுறதுக்காக எது எதையோ டைட்டிலில் போட்டுட்டு உள்ளே வர பார்த்தா வேறு நியூஸாக இருக்குது. இதை வந்து எங்கள் தலைமை நிலையத்து பாரசாதி அவர்களும் எங்கள் அவைத்தலைவர் எல்லாருமே போய் டிஜிபி அலுவலக நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு வேறு எந்த தலைவரும் முக்கிய பிரமுகர்களும் இந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாதுன்னு எங்கள் தலைமையான வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா அவங்களோட சொந்த அப்பா இல்லை அம்மா அந்த நிலைமையில் இருக்கிறப்போ அவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டு அவங்க லைக் பண்ணணும்னு நினைப்பாங்களா? அது அவங்க சிந்திக்கணும் இந்த நேரத்தில். அதனால் இந்த மாதிரி தவறான விஷயத்தை வந்து யூடியூப் சேனல் யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. இந்த தலைமை நான் கேட்டுக்கிறேன். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தை நீங்கள் எப்படி? இது அவங்க உள்கட்சி கூசல்கள், நாங்கள் சொல்ல வேண்டிய எதுவுமே இல்லை. இருந்தாலும் மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அடையாளம் படுத்தவர் தான் திரு ஓபிஎஸ் அவர்களும், இப்போது சசிகலா மேடம்னால தான் அடையாளப்படுத்துகிற யூபிஎஸ் அவர்களும், இப்போ ரெண்டு பேருமே முதல்வர்களாக நியமன முதல்வர்களாக இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே மக்கள் பணி ஆட்டியிருக்காங்க. நீ அவங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களையும் இந்த கட்சி அடுத்து வலுப்படுத்துறது யாருன்னு அவங்கக்குள்ளே தான் முடிவு எடுக்கணும் தவிர தேமுதிக சார்பை நாங்கள் வந்து சொல்லி அது எந்த மாற்றமும் கொண்டு வராது. அது அவங்க கட்சி விவகாரம், அவங்க தான் பார்க்கணும். கட்சி நிர்வாகிகள் நிகழ்ச்சியாகட்டும் இல்லை கட்சி கூட்டமாக இருக்கட்டும் நீங்களே கலந்துக்கிங்க, கட்சியில் உங்களுக்கு பொறுப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான், நான் விஜயகாந்த் மகனேன்னு ஒரு பெரிய பொறுப்பு, அதே ஒரு பெரிய பதவி. அது இது வரைக்கும் நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ வருஷம் எங்கள் அப்பாவுக்காக இத்தனை லட்சம் தொண்டர்கள் இந்த கட்சியை எத்தனையோ சோதனைக்காலனும் சரி வெற்றிக்காலனும் சரி எங்கள் அப்பாவுக்காக துணை நின்றுருக்காங்க. அவங்க தம்பியாக என்னை கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு தோளோட தோல் கொடுத்து தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதனால் இது பதவி வருமா வராதானே எதுக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், எது இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயார். கேப்டன் எப்படி எங்கள் அம்மாவுக்கு அன்னியார் கொடுத்தாங்களோ அது மாதிரி எனக்கு வரணும் அப்படி இருந்தால் கேப்டன் அருளாளர் வரணும்னு கண்டிப்பாக வந்தால் நான் ஏற்றுக்க தயாராகவும் இருக்கேன். திருச்சி மாவட்டத்துக்கு மட்டுமே உங்களோட வரி அதிகமாக இருக்குது, இங்கே தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் ஒன்றிய செயலாளர்கள் நல்ல உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறது எப்படி சொல்கிறது? ஏன்னா திருச்சிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதிக்கும் போயிட்டுருக்கேன். அதில் குறிப்பாக திருச்சி பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வரேன் தான் நானும் நினைக்கிறேன். இது வந்து மறைமுகமாகவே தேமுதிக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்டனால் மக்கள் ஆதரவும் ஒரு மக்கள் கோட்டைகளும் இங்கே இருக்குது கேப்டனுக்கு. அதனால் எல்லாப்பையுமே சொல்லுவாங்க திருச்சியிலேருந்தே இது ஒரு திருப்பு முனையாகவே இருக்கட்டும் எனக்கு, அதனால் என்ன இருக்குது. கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே நெருக்கடி வந்துட்டு தான் இருக்குது. தேமுதிக மட்டும் நீங்கள் இதுக்கு இது பண்ணுறீங்க, பொதுமக்கள் கூட நெருக்கடி வருது. அதே மாதிரி பதவி ஆசைக்கும் பண ஆசைக்கு வரவங்க தான் கட்சி மாறுறது இல்லை அடக்கிறதுக்கு ஓடுறாங்களே தவிர கேப்டன் என் உயிர் தேமுதிக என் மூச்சுன்னு சொல்கிறவங்க இது வரையும் என் கூட தான் நிற்கிறாங்க என் பக்கத்தில். அதனால் அது வரைக்கும் இந்த கட்சியை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக இருக்குங்க, ஏன்னா நான் சுற்றுப்பயணம் சொல்லாமே நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன். அது அஃபீஷியலாக இருக்கும்போது நிச்சயம் கேப்டனும் தலைமை கழகமும் சொல்லுவாங்க, அவங்க எப்போ சொன்னாலும் நான் கிளம்ப தயாராக இருக்கேன் மக்கள் ஆதரவோடு. எவ்வளோ விரைவில் வந்து தொண்டர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு? கேப்டன் மக்களுக்கு செஞ்சது வந்து 100%-1000% மக்களுக்கு அவர் செஞ்சிட்டார். இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். அவர் மீண்டும் மக்களை சந்திப்பாரா இல்லையான்றது நம்மளுக்கு வந்து கேள்விக்குறி நான் சொல்ல மாட்டேன். கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக வந்து மக்களை சந்திப்பார். அவர் சந்திக்க இல்லாமலாக போக மாட்டேன். ஒரு முக்கியமான ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும் ஒரு மக்கள் ஒரு பெரிய மாநாடாரும் இந்த மாதிரி முக்கியமான தருணத்தில் சந்திப்பார். மற்ற நேரத்தில் நானும் சரி எங்கள் கட்சி நிர்வாகிகளும் சரி எங்கள் அன்னியாரும் சரி இந்த கழகத்தில் இருக்க மூத்த நிர்வாகம் எல்லாரும் நாங்கள் அதை வந்து கேப்டனுக்காக நாங்கள் வலுப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த கட்சியை.